ஜி கல்லுப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வருகிற ஆர்டியு நிறுவனம் தொண்டு நிறுவனமாக செயல்பட்டு வந்த அந்த நிறுவனத்தில் தற்பொழுது பெண்களுக்கான பாலியல் புகார்கள் தொடர்ந்து மக்களிடத்தில் பேசப்பட்டு வருகிறது. தேவானப்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த மாதம் அந்த தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிற மாரியப்பன் என்பவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வருஷநாடு பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா என்ற மாணவி அதே நிறுவனத்தில் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள். அந்த இறப்புக்கு நீதி கேட்டு அவருடைய தாயார் பூங்கொடி அவர்கள் இன்று வரை நீதிமன்றம் மற்றும் உயரதிகாரிகளிடத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நீதி வழங்கப்படவில்லை. ஒரு தொண்டு நிறுவனம் மக்களுக்கான சேவை புரிகிற நிறுவனத்தில் இதுபோன்ற பாலியல் புகார்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அந்த நிறுவனத்தில் தங்கியிருக்கிற 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களை அரசின் காப்பகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு காப்பகத்தில் வைத்து அந்த மாணவ மாணவிகளுக்கு மனவள பயிற்சி கொடுத்து கடந்த காலங்களிலே நடைபெற்ற குற்றச் செயல்களிலே ஈடுபட்டவர்களை தண்டிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். இதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம்.